ரியோ ராஜாவோட நெக்ஸ்ட் மூவிக்கு என்ன பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இது ரியோ ராஜாவோட மூணாவது படம். ஷூட்டிங்கையும் பூஜையோடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் தான் கிளாப் அடிச்சு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஜெயம் ரவியோட அகிலன் படத்தை டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்றதா பண்ணி சொந்திருக்கு. சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். போஸ்ட்போன் ஆகி டிசம்பருக்கு இப்போ போயிருக்கு. டிசம்பர்லயாவது ரிலீஸ் ஆகுதா இல்ல போஸ்ட்போன் ஆகுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். பூலோகம் எடுத்த கல்யாண கிருஷ்ணனோட டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, பிரியா பனிசங்கர், தண்ணீர் ரவிச்சந்திரன் இந்த மூவில நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. சிம்போட பத்து தலை படத்தோட ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சாங்க தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாங்குக்கான ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோவும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க சாண்டி மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்றாரு. சிவகார்த்தியனோட அயலான் படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிறதுனால இதுல நிறைய விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் இருக்கு. அதனால தான் மூவி டிலே ஆகுதுன்னு சிவகார்த்தியன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்துல எவ்வளவு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. 2800 அதிகமான விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் இந்த படத்துல இருக்கிறதா இப்ப தெரிய வந்திருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் நடிகர்கள் நடிக்கணும். ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்து கிராபிக்ஸ்ல தான் அந்த ஏலியனை கொண்டு வருவாங்க. இதை ரியலா கொண்டு வரதுக்காக தான் படம் இவ்வளவு டிலே ஆகுது. கண்டிப்பா காம்ப்ரமைஸ் இல்லாத விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல மூணு சாங் இருக்கிறதாம பண்ணிட்டு வந்திருக்கு. அதுல ஒரு சாங் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இன்னும் ரெண்டு சாங் தான் இருக்கு. சூர்யா 42 ஃபர்ஸ்ட் லுக் டிசம்பர் மந்த் இல்லனா ஜனவரியில ரிலீஸ் ஆகிரும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே சூர்யா 42 ஃபர்ஸ்ட் லுக் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு ரசிகர்கள் ஏமாந்துட்டாங்க. ஆனா இந்த டைம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல சூர்யா, திஷா பட்டானி இந்த மூவில நடிக்கிறாங்க. அஞ்சு கெட்டப்ல சூர்யா இந்த மூவில நடிக்க போறாரு. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. துணிவு படத்துல அனிருத்தும் ஒரு சாங் பாடியிருக்கிறதா பண்ணி சொந்திருக்கு. துணிவு படத்துல ஒரு செலிபிரேஷன் சாங் இருக்கு. அந்த சாங்க கல்யாண சுந்தர மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணிருக்காருன்னு நேத்து போட்ட வீடியோல தான் சொல்லியிருந்தான். மோஸ்ட்லி அந்த செலிபிரேஷன் சாங் அனிருத்து பாடியிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகங்கிற மாதிரி சொல்றாங்க. துணிவு படத்துல மஞ்சு வாரியர் அவங்களோட டப்பிங்கே இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டப்பிங் பேசுற ஒரு போட்டோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தளபதி 67 மூவில மலையாளம் ஆக்டர் நிவின் பாலியும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே மலையாளம் ஆக்டர் பிருத்விராஜும் இந்த படத்துல நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. பிருத்விராஜுக்கு பதிலே இவர் நடிக்கிறாரா இல்ல ரெண்டு பேருமே நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தளபதி 67 அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர்ல வந்துருன்னு லோகேஷா அபிஷியல சொல்லியிருக்காரு. சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே தெரிஞ்சிட்டு இவங்களா நடிக்கிறாங்களா இல்லையான்னு. காஜல் அகர்வால் நடிக்கிற கோஷ்டி படத்தோட டீசர் நாளை காலையில 11 ரிலீஸ் பண்ண போறாங்க. உன்னி முகந்த நடிக்கிற மாளிகைபுரம் படத்தோட தமிழ் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க.